ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? தோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாங்க செய்யலாம் கொழுக்கட்டை. விநாயகர் சதுர்த்தி வருது, தோ எல்லாரும் வீட்டிலே செய்வாங்க கொழுக்கட்டை. தோ இன்னைக்கு நான் ஒடிசா ஃபேமஸ் கொழுக்கட்டை செஞ்சு உங்ககிட்ட காட்டுறேன். நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. நீங்கள் நிறைய வித விதமாக கொழுக்கட்டை செஞ்சுருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. இந்த கொழுக்கட்டை யாருமே சாப்பிட மாட்டீங்க. தோ வாங்க இன்னைக்கு அது செஞ்சு உங்ககிட்ட காட்டுறேன். அது என்ன சொல்லுங்கள், நீங்கள் செஞ்சுருப்பீங்க. பாசி பயிர் இல்லை, பாசி பருப்பு, அப்புறமா தேங்காய் போட்டு, எள் போட்டு, நிறைய பேர் நிறையா வித விதமாக செய்வாங்க. ஸோ யார் யார் பச்சை பயிர்லே செஞ்சுருக்கீங்க சொல்லுங்கள். பச்சை பயிர் இருக்குன்னா கிரேன்ஸ், அதில் யார் யாரை செஞ்சுருக்கீங்க? ஒடிசாவில் இது தான் ஃபேமஸ், அங்கே பச்சை பயிரில் தான் செய்வாங்க. அது அதை எப்படி செய்கிறாங்க வாங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒடிசா ஃபேமஸ் கொழுக்கட்டை செஞ்சு உங்கள்கிட்ட காட்டுறேன். தோ வாங்க செய்யலாம். இப்போ பாருங்கள், கடாய் சூடாகிறதுக்கு வச்சுட்டா. கடாய் சூடாயிச்சு அதில் ஒரு கப் பச்சை பயிர் போட்டுட்டா. போட்டுட்டு நல்லா வதக்கலாம். இப்போது நல்லா வதக்கிச்சு பாருங்கள், இப்படி கலர் மாறிடும். மாறிச்சுன்னா அப்போது வாஷ் பண்ணலாம். எடுத்துகிட்டு வாஷ் பண்ணலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 கப் இல்லைன்னா 4 கப் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் வேக வச்சுட்டு பாதி 80% வெந்திச்சு. இப்போது ஒரு கொஞ்சம் நேரம் வெந்துடும். தோ மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன். நல்லா வெந்திச்சு பாருங்கள். பிளேட்டில் போட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நல்லா வெந்திச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இப்போது தேங்காய் போடலாம். அதில் எவ்வளோ நீங்கள் செஞ்சுருங்க அவ்வளோ தேங்காய் போடுங்க. நான் கம்மியாக செய்கிறேன், அதுக்கே நான் கம்மியாக தேங்காய் போடுறேன். தேங்காய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் உப்பை கண்டிப்பாக போடுங்க. நீங்கள் எவ்வளோ உப்பு சாப்பிட்றீங்க கரெக்டாக உப்பு போடுங்க. தேவனுக்கு உப்பு போடுங்க. உப்பு போட்டு சுகர் போட்டலாம். சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஏலக்காய் வாசனைக்காக ஏலக்காய் போடலாம். ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் வதக்கிடலாம். எல்லாம் ஃபுல்லாக தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடும். அப்போது இறக்கிடலாம். பாருங்கள், ஃபுல்லாக இப்போது ட்ரை ஆயிடுச்சு. இப்போது இதே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிடலாம். வாங்க பிளேட்டுக்கு மாற்றி உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், நான் மாற்றிட்டேன். இப்போது வாங்க இப்போது மாவு செய்யலாம். இது பச்சை அரிசி மாவு. இது மிஷினில் தான் பவுடர் பண்ணியிருக்கோம். அது தான் தண்ணி. பாருங்கள், தண்ணி சூடாகிறதுக்கு வச்சுட்டேன். தண்ணி சூடாகட்டும். தண்ணி சூடாயிச்சுன்னா அதில் உப்பு போடுங்க. தேவனுக்கு உப்பு, மாவுக்காக உப்பு. அப்புறமா அதில் சர்க்கரை போடலாம். சுகர் எவ்வளோ, கொஞ்சம் மாவு கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குன்னா அதுக்கு அங்கே சுகர் போடு. ஒடிசாலே சுகர் போடுவாங்க. அப்போ நல்லா தண்ணி கொதிக்கணும். நல்லா தண்ணி கொதிக்கி வந்துச்சுன்னா அதில் இப்போது மாவு போடலாம். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்க அதை பார்த்து நீங்கள் மாவு போடுங்க. அப்படியெல்லாம் மெஜர்மெண்ட் எல்லாம் இல்லை, நான் அப்படி செய்யலை. அப்புறமா மாவை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதில் லாங்ஸ் எல்லாம் வரக்கூடாது. லாங்ஸ் வந்துச்சுன்னா ஒரு மாதிரி இருக்குன்னா அதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ எல்லாம் எடுத்தாச்சு. செய்யலாம் இப்போது கொழுக்கட்டை. செய்யலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும்னா அது தண்ணி கையில் தண்ணி வச்சுட்டு அப்படியே அமைக்க உள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணி உள்ளே இப்போ செய்யலாம். நிறையா தேங்காயில் செய்வாங்க, பருப்பில் செய்வாங்க, பச்சை பயிரில் யாருமே செய்ய மாட்டாங்க. ஹெல்த்துக்கே நல்லது பச்சை பயிர், எல்லாருக்கும் தான் தெரியும். கண்டிப்பாக இதே ஒரு பட்டி ட்ரை பண்ணுங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். மெலிசா பண்ணுங்க. ரவுண்ட் ரவுண்ட் தான் அம்மா பண்ணுவாங்க. என்னங்க இது, டைனோசர் முட்டை மாதிரி இருக்கு. டைனோசர் முட்டை. ஏய், சின்ன சின்னா பண்ணல. நீங்க அப்படிலாம் நம்ம பெருசாலாம் சாப்பிட்டோம்னா மூஞ்சலட்சம் மாதிரி இருக்கும். சின்னதாக செய்யணும்.
நல்லா செய்யலாம். கொஞ்சம் சூடாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும், சூடு இல்லாமல் இருக்கு. தேங்காய் எள்ளுல தான் பண்ணுவோம். ஆமா, எள்ளு தேங்காய் இல்லைன்னா இந்த பச்சை பயிறு கொஞ்சம் நல்லது, உடம்புக்கும் நல்லது, நல்லா டேஸ்டா இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வந்துட்டாங்க, வெளியே விளையாட போனாங்க, அஞ்சு சாப்பிட்டா அதனால ஓகேதான். பாத்தீங்களா, அது என்ன டைனோசர் முட்டை? டைனோசர் முட்டை ஒண்டிச்சு எல்லாம் நல்லா இருக்கும். உங்க இடம் என்னந்து நல்லா இருக்கு, அழகா இருக்கு. பூரணம் வச்சாச்சு. இது என் பொண்ணுக்கு சின்ன சைஸ். அதுல கத்திட்டே இருக்க வெளியில வரும். அங்க சொல்லு ஹலோ, லைக் பண்ணுங்க, சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போதும் போதும், எல்லாரும் இங்க வந்துட்டு இடத்த ஒரு வழி பண்ணுங்க. பாருங்க, இப்போ எல்லாம் செஞ்சிட்டேன். இப்போ வேக வைக்கலாம். இட்லி உண்டல தண்ணி வச்சிருக்கேன், சூடாகட்டும். சூடாகிட்டு வேக வச்சுட்டு அப்புறமா உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்க, இட்லி உண்டல எல்லாம் வச்சுட்டா இப்போ வேக வைக்கலாம். ஒடிசால இந்த இட்லி உண்டல எல்லாம் அம்மா செய்ய மாட்டாங்க, அவங்களே செய்வாங்க. சாப்பாடு ஒரு டாக்ஸ் இருக்குன்னா சாப்பாடு குண்டா அதில் தண்ணி வச்சுட்டு அப்புறமா கூடை, கூடையிலங்க நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட. பாருங்க, கூடை சிலர் வாங்கியிருக்கேன், அஞ்சு கூடை வாங்கியிருக்கேன், என் அம்மா வாங்கி கொடுத்தாங்க. இதில் இதில் தான் எல்லாம் இது கொழுக்கட்டை வச்சுட்டு வேக வச்சுருவாங்க. குண்டா வச்சுட்டு அவ மேலே மூடி வச்சுருவாங்க, தட்டையெல்லாம் மூடி வச்சுட்டு செய்வாங்க. இப்போ இப்போ என் அண்ணியெல்லாம் வந்தாங்க, அப்போ தான் இட்லி குண்டா அவங்கள எல்லாம் வாங்கினாங்க. அப்போ பழைய காலத்தில் எங்கே இட்லி குண்டா எல்லாம் இல்லை, அங்கே இட்லியே செய்ய மாட்டாங்க. இப்போ என் அண்ணி செய்கிறாங்க, அம்மா எல்லாம் செய்ய மாட்டாங்க, இதில் தான் செய்வாங்க. எவ்வளோ சேஞ்ச் ஆயிடுச்சு ஜென்ரேஷன். பயிர்கொம்பில் இருக்க வந்து பார்க்கலாம். ஆமாம், ஆயிடுச்சு. டைனோசர் முட்டை ரெடி. நல்லா வெந்து இருக்க. நம்ம கொழுக்கட்டை மாவுல செய்கிறோம், இல்லைன்னா மாவு விற்கிறாங்க. இப்போ அரிசி மாவுல கூட செய்யல பாருங்க, பச்சை மிளகா அரிசி மாவு. இப்போ பார்சல் பண்ணல, என் அத்தை சாப்பிடுவாங்க, அங்கே இருக்காங்க தாம்பரம். இப்போ தாத்தா போவாங்க, அவங்களுக்கு பார்சல் பண்ணி கொடுக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவாங்க. மல்டி லெவல் கொழுக்கட்டை பாருங்க, மல்டி லெவல் கார் பார்க்கிங் மாதிரியே இருக்கு. பாருங்க, சுடு சுடு கொழுக்கட்டை ரெடி. நீங்க நிறைய ட்ரை பண்ணிருப்பீங்க, பச்சை பயிர்ல யாருமே ட்ரை பண்ண மாட்டீங்க. இது ஒடிசா ஸ்டைல் கொழுக்கட்டை பாருங்க, சுடு சுடு ரெடி ஆயிடுச்சு. பச்சை பயிர்ல ஒரு பட்டி செஞ்சு சாப்பிடுங்க, ஹெல்த்துக்கு கூட நல்லது. கண்டிப்பா ஒரு பட்டி ட்ரை பண்ணுங்க. இப்ப பார்சல் பண்ணல வாங்க, என் அத்தை சாப்பிடுவாங்க, திவ்யா என் நாட்டுனார் எல்லாம் இருக்காங்க அங்க, அவங்களுக்கே கொஞ்சம் கொடுக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுவாங்க. வீட்டுக்கு பார்சல் கொடுக்க ரெடி. அங்க ஒரு தான் கொரியர் சர்வீஸ் எடுத்துட்டு போறாங்க பாருங்க. தாத்தா போறாங்க, டெலிவரி பாய். அவ்வளோ வயசான டெலிவரி பாய் பார்த்தீங்களா? பாத்து போயிட்டு கால் பண்ணு. பாத்து பஜி பாய் பாய். நல்லா வெந்துச்சா கொழுக்கட்டை? சொல்ல எல்லாருக்கும் ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. அம்மா எதிர பாருங்க என்ன ஆகுது. ஊ ஊ, அங்க தம்பி படிக்கிறாரு, கம்ப்யூட்டர் எக்ஸாம் நாளைக்கு. இப்போ நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க. கொஞ்சம் கூட பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. சந்திக்கிறோம் நெக்ஸ்ட் ப்ளாக்ல. பாய்.